விரைவு செய்திகள். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பினாக்கா என்ற இந்திய ராணுவத்தினர் பயன்படுத்தும் பல குழல் உந்துகணை மூலம் நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ராக்கெட் ராஜஸ்தானின் பொக்ரானிலிருந்து வெற்றிகரமாக ஏவி சோதனை செய்யப்பட்டது. பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் வடிவமைத்துள்ள இந்த ராக்கெட் தனியார் நிறுவனம் மூலம் தயாரிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் வீரமங்கை வேலுநாச்சியாரின் வீரதீர சரித்திரத்தை விளக்கும் இசையுடன் கூடிய நடன நாடகத்தை தமிழக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், வணிக வரித்துறை அமைச்சர் பி மூர்த்தி தொடங்கி வைத்து பார்வையிட்டனர். கலை பண்பாட்டுத்துறை மற்றும் ஓவிஎம் தியேட்டர்ஸ் இணைந்து நடத்திய இந்த நாடகத்தில் 65 கலைஞர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் வேலுநாச்சியார் குறித்தும் அவர் மருது சகோதரர்கள் கோபால நாயக்கர் உதவியுடன் மக்களை திரட்டியது குறித்தும் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன. தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் 132 அடி கொள்ளளவு கொண்ட அடவிநயினார் அணை நிரம்பி வழிகிறது. அணையிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீர் கரிசல் குடியிருப்பு, பண்பொழி, இலத்தூர், கம்புளி, சுரண்டை உள்ளிட்ட கடைமடை பகுதிகளுக்கு செல்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதேபோன்று 36.10 அடி கொள்ளளவு கொண்ட குண்டாறு அணையும் நிரம்பியுள்ளது. கருப்பா நதி, ராம நதி, கடனா நதிகளிலும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ரயில்வே வேலைவாய்ப்பு முறைகேடு மற்றும் நில மோசடி புகார்கள் தொடர்பாக பீகாரில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவிற்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். பாட்னாவில் உள்ள ஆர்ஜேடி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஃபயாஸ் அகமது, அஸ்வாக் கரீம் மற்றும் முன்னாள் எம்எல்சி சுபோத் ராய் மற்றும் சுனில்குமார் சிங் உள்ளிட்டோர் வீடுகளில் அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முன்னாள் ரயில்வே அமைச்சர் லாலு பிரசாத் அவரது மனைவியும் முன்னாள் முதலமைச்சருமான ராப்ரி தேவி மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது ஊழல் வழக்கை சிபிஐ பதிவு செய்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த ஒருவரையும் அந்த இயக்கத்திற்கு உதவி வந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்கள், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. காஷ்மீரின் சோப்போர் பகுதியில் போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையில் இருவரும் பிடிபட்டனர்.